இரண்டாம் உலக போரை பொறுத்தளவில் ஜப்பான் சண்டை போட்ட போர்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு போர் எதுன்னு பார்த்தோம்னா பேட்டில் ஆஃப் மிட்வேன்னு சொல்லலாம். பேட்டில் ஆஃப் மிட்வே பொறுத்தளவில் ஜப்பான் பெரிய ஒரு பின்னடைவை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட வீழ்ச்சியும் பார்த்தோன்னா இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஜப்பானால் முழுமையாக மீண்டு வரவே முடியல. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஜப்பானை பொறுத்தளவில் அவங்க கையில் அமெரிக்கர்களை விட அதிகமான பெரிய படைகள் வந்து இருந்தது. அவங்க கையில் அதிகமான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருந்தது, நிறைய போர் கப்பல்கள் இருந்தது, அமெரிக்காவை விட அதிகமான போர் விமானங்கள் அவங்க கையில் இருந்தது. பட் இந்த அட்வான்டேஜ் எல்லாம் இருந்ததுக்கு அப்புறமும் அவங்க அமெரிக்கா கிட்ட போய் தோக்குறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த போர்ல, தி பேட்டில் ஆஃப் மிட்வேல, அமெரிக்கா ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறாங்க. ஒரு ட்ராப்பை செட் பண்ணி அந்த வலையில ஜப்பானை வந்து விழ வைக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஜப்பானை இந்த போர்ல வீழ்த்துறாங்க. இந்த வீடியோவை பொறுத்தளவில் அமெரிக்கா யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, ஜப்பான் அவங்க எப்படி வீழ்த்துறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட், நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ நம்ம பண்ணுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வியூவர்ஸ் நான் பார்க்கும்போது சேனலில் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணுறீங்க, பட் சில நேரங்களில் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். மிட்வே தீவை பொறுத்தளவில் பசிபிக் கடல் இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஏறக்குறைய அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருந்தோம், ஜப்பான் அமெரிக்காட்டிருந்து தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக ஒரு டிஃபென்ஸ் பெரிமீட்டர் அவங்க பசிபிக் கடலில் உருவாக்குறாங்க. அதுக்காக அவங்க பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய நிறைய தீவுகளை வந்து அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஜப்பான் பண்ணும்போது அமெரிக்கா நாளைக்கு ஜப்பான் அட்டாக் பண்ணணும்னா பசிபிக் கடல் வழியாக இந்த தீவுகளெல்லாம் கடந்து தான் வரணும். ஸோ அது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்காது, அமெரிக்கா நிறைய இழப்புகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில் ஜப்பானோட டிஃபென்ஸுக்காக, ஜப்பானோட பாதுகாப்புக்காக இந்த மாதிரி நிறைய தீவுகளை அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராங்க. ஸோ அந்த வகையில் மிட்வே தீவையும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாச்சுன்னா ஜப்பானோட டிஃபென்ஸ் வந்து இன்னும் பலப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. அது போக ஜப்பானுக்கு இன்னும் ஒரு பிரச்சனையும் இருந்தது. 1942 ஏப்ரல் மாதம் 18 அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு சொந்தமான ஏர்கிராஃப்ட் கேரியர் வழியாக அவங்க ஜப்பான் மேலே ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க. ஸோ ஜப்பானோட முக்கியமான நகரங்கள் மேலே அவங்க பாம்ஸை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, விமானங்கள் மூலமாக பாம்ஸை ட்ராப் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய தாக்குதல்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஜப்பானில் ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அமெரிக்காக்காரங்க நினச்சாங்கன்னா நம்ம கிட்ட வரைக்கும் வந்து நம்மளோட நகரங்கள் மேலே அவங்களுக்கு பாம் பண்ண முடியுது, ஸோ நமக்கு நாளைக்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி ஹைகமாண்டுக்கும் ஏற்படுத்துது. ஸோ இப்போ ஜப்பான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மூழ்கடிச்சிடணும். அவங்க கையில் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கிறனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஆஃப்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே போன எபிசோட்லேயே பார்த்துருந்தோம், ஜப்பான் பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணும்போது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அப்போ பேர்ல் ஹார்பரில் நிறுத்தி வைக்கப்படலை. ஸோ அந்த வகையில் அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்லாம் பார்த்தோன்னா ஜப்பானோட தாக்குதலேருந்து அப்போ தப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஜப்பான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை நம்ம கண்டிப்பாக மூழ்கடிக்கணும், இதை மூழ்கடிச்சாதான் நம்ம சேஃபாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ மிட்வே தீவை கைப்பற்றுவதற்காக அட்மிரல் யமமோட்டோ ஒரு அழகான ஒரு பிளானையும் அவர் கைவசம் வச்சிருக்கார். அவரோட பிளான் என்னன்னா, ஜப்பான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கடற்படையை அலூஷன்ஸ் தீவுக்கு அனுப்பணும். ஸோ அமெரிக்காவுக்கு சொந்தமான அலூஷன்ஸ் தீவுக்கு அனுப்பி அங்கே ஒரு தாக்குதலை நடத்தணும். ஸோ இந்த தாக்குதலை பொறுத்தளவில் இது ஒரு டைவர்ஷன் தான், அமெரிக்காவை ஏமாத்துறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன தாக்குதல். ஏன் இதை அவங்க பண்ணுறாங்கன்னா, இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் அந்த தீவை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கா அவங்களுக்கு சொந்தமான கப்பல் படையை பேர்ல் ஹார்பர்லேருந்து அலூஷன்ஸ் தீவுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஜப்பான் படைகள் என்ன பண்ணலாம்னா, மிட்வே தீவை அட்டாக் பண்ணலாம். ஸோ பேர்ல் ஹார்பரில் இருக்கக்கூடிய அந்த படைகளை அலூஷன்ஸ் தீவுக்கு டைவர்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மிட்வே தீவை அட்டாக் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது அமெரிக்காவால் மிட்வேயை டிஃபெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களோட படைகளை அலூஷன்ஸ் தீவுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மிட்வேயை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடுறாரு.
ஸோ இப்போ மிட்வே தீவை கைப்பற்றுவதற்காக ஜப்பான் 3 கடற்படைகளை உருவாக்குறாங்க. முதல் கடற்படையை பொறுத்தளவில் அந்த கடற்படையில் 4 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது. அது போக அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறையா பேட்டில் ஷிப்ஸ் இருக்குது, க்ரூசர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கப்பல்களும் இருக்குது. ஸோ அவங்களோட வேலை என்னென்னா மிட்வே தீவோட நார்த் வெஸ்ட் பகுதியை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும். மிட்வே தீவில் இருக்கக்கூடிய முக்கியமான டார்கெட்ஸ் அவங்களோட விமான தளங்களாக இருக்கலாம், கம்யூனிகேஷன்ஸாக இருக்கலாம், அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானங்களாக இருக்கலாம், இந்த விஷயத்தை எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணும். சோ சிம்பிளா சொல்லணும்னா மிட்வேயோட டிஃபென்ஸை வந்து பலவீனப்படுத்தணும். இந்த முதல் கடற்படை நகுமோ அப்படிங்கற ஒரு அட்மிரலோட கண்ட்ரோல்ல இருந்தது. அதுக்கப்புறம் இரண்டாவது கடற்படையை பொறுத்தளவுல அது ஒரு இன்வேஷன் ஃபோர்ஸ். முதல் கடற்படை மிட்வேல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் எல்லாம் சேதப்படுத்தினதுக்கு அப்புறம் இரண்டாவது கடற்படை அவங்க ஜப்பானீஸ் சோல்ஜர்ஸை மிட்வே தீவுல இறக்கி விட்டுருவாங்க. ஒரு 5000 சோல்ஜர்ஸ் அவங்க இறக்கி விட்டுருவாங்க. சோ அந்த ராணுவ வீரர்கள் பார்த்தோம்னா மிட்வே தீவை அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருவாங்க. சோ இரண்டாவது கடற்படையை பொறுத்தளவுல காண்டோ அப்படிங்கற ஒரு அட்மிரல் கண்ட்ரோல்ல அது இருந்தது. மூணாவது கடற்படையை பொறுத்தளவுல அட்மிரல் யமமோட்டோட கட்டுப்பாட்டு கீழ அது இருந்தது. சோ இவரோட கட்டுப்பாட்டல தான் ஒட்டுமொத்த ஜப்பானீஸ் நேவியும் இருந்தது. மூணாவது கடற்படைக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை என்னன்னு பார்த்தோம்னா முதல் கடற்படையும் இரண்டாம் கடற்படையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய அமெரிக்க எதிர்ப்பை முடிவு கொண்டு வரதுதான் இந்த மூணாவது கடற்படையோட வேலை. சோ இதுதான் அட்மிரல் யமமோட்டோட பிளான். இந்த பிளானை யூஸ் பண்ணி தான் மிட்வே தீவை ஜப்பானோட கட்டுப்பாட்டு கீழ கொண்டு வரணும் மாதிரி அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஜப்பானோட இந்த பிளானை பொறுத்தளவுல இது ஒரு நல்ல பிளானா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கலும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா அமெரிக்கர்கள் இந்த பிளானை கண்டுபிடிச்சிட்டாங்க. அமெரிக்கன் கோட் பிரேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜப்பனீஸ் ரேடியோ மெசேஜ் எல்லாம் அவங்க இன்டர்செப்ட் பண்றாங்க. ஜப்பான் போட்டு வச்சிருந்த அந்த பிளானையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு எக்ஸாக்டா ஜப்பான் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும். எந்த இடத்துல அட்டாக் பண்ண போறாங்க, என்னைக்கு அட்டாக் பண்ண போறாங்க, அவங்களோட பேட்டில் ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்த நேரத்தில் அட்டாக் பண்ண போறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அமெரிக்கர்கள் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சோ ஜப்பான் எதிர்பார்த்தது போல இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கா இருக்காது. அமெரிக்கர்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சிருந்தது. இப்போ அமெரிக்கன் பசிபிக் ஃப்ளீட்டோட கமாண்டர் இன் சீஃப் நிமிட்ஸ் ஒரு முடிவெடுக்கணும். இந்த போர்ல நம்ம சண்டை போடலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவு அவர்தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு போர்ல சண்டை போடுறோம்னா அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ஒரு போர்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த போர்ல சண்டை போடுறது வேஸ்ட். ஏன்னா தோக்க போற ஒரு போர்ல போய் சண்டை போட்டு ஏகப்பட்ட இழப்புகளை ஃபேஸ் பண்றது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இல்லை. சோ நிமிட்ஸும் இப்போ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. நம்ம மிட்வே டிஃபெண்ட் பண்ணலாமா இல்லனா கைவிட்டலாமா அப்படிங்கற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா ஜப்பானை பொறுத்தளவுல ஜப்பான் கிட்ட அதிகமான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருந்தது, அதிகமான விமானங்கள், நிறைய கப்பல்கள். அவங்க அமெரிக்கர்களை விட ஒரு 2 மடங்கு அதிக பலத்தோட இருந்தாங்க. பட் இறுதியில நிமிட்ஸ் யோசிச்சு என்ன முடிவெடுக்கிறாருன்னா நம்ம மிட்வே டிஃபெண்ட் பண்ணுவோம், ஜப்பானீஸ் நேவியோட சண்டை போடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அமெரிக்கர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஜப்பானீஸ் என்ன பண்ண போறாங்க, எங்க அட்டாக் பண்ண போறாங்க, எப்படி அட்டாக் பண்ண போறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே அமெரிக்கர்களுக்கு தெரியும். சோ அதனால இந்த விஷயங்கள்லாம் அமெரிக்கர்களுக்கு தெரிஞ்சனால ஜப்பான் படைகளை ஏமாத்தி அவங்கள ஒரு வலையில சிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிமிட்ஸ் அவரு ஒரு பிளானை போடுறாரு. சோ இந்த பிளானோட அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா ஜப்பானீஸ் நேவியை ஃபேஸ் பண்றதுக்கு மிட்வேல அவங்களும் தயாராகிறாங்க. அமெரிக்கர்களை பொறுத்தளவுல ஜப்பானீஸோட தாக்குதலை எதிர்கொள்றதுக்காக அவங்க 2 கடற்படைகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஒன்னு டாஸ்க் ஃபோர்ஸ் 15, இன்னொன்னு டாஸ்க் ஃபோர்ஸ் 16. டாஸ்க் ஃபோர்ஸ் 15 பொறுத்தளவில் இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்தது. யூஎஸ்எஸ் யார்க் டவுன் அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்தது. அது போக நிறைய பேட்டில் ஷிப்ஸும் நிறைய க்ரூசர்ஸும் இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இருந்தது. சப்மரைன்ஸும் இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இருந்தது. இந்த டாஸ்க் ஃபோர்ஸை பொறுத்தளவில் அட்மிரல் ஃபிளெச்சர் அவரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்தது. அடுத்தது டாஸ்க் ஃபோர்ஸ் 16ல 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருந்தது. ஒன்று யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸ், இன்னொன்று யூஎஸ்எஸ் ஹார்னெட். இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்லையும் பார்த்தோம்னா இந்த 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸையும் தாண்டி வேற நிறைய கப்பல்களும் இருந்தது. டிஸ்ட்ராயர்ஸும் க்ரூசர்ஸும் சப்மரைன்ஸும் இருந்தது. இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அட்மிரல் ஸ்ப்ரூசன்ஸோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்தது. இப்போ அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட இந்த 2 படைகளையும் மிட்வே தீவோட நார்த் சைடில் நிறுத்தி வச்சிடுறாங்க. ஸோ மிட்வே தீவோட நார்த் சைடில் அமெரிக்கா இப்போ அவங்களுக்கு சொந்தமான 3 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பான் படைகள் சீக்கிரம் வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்களோட தாக்குதலை முறியடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பானை பொறுத்தளவில் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவை நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடலாம், இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட ஜப்பான் வந்துட்டு இருக்காங்க. ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஜப்பானோட கடற்படை இலூஷன்ஸ் தீவுக்கு வந்து சேருது. ஸோ அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணது போல மிட்வே அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க இலூஷன்ஸ் தீவை வந்து அட்டாக் பண்ணுறாங்க.
ஸோ இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் அமெரிக்கர்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அவங்க பெரிய ஒரு கப்பல் படையை அந்த சைடில் அனுப்பலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன கப்பல் படையை தான் அங்கே ஜப்பனீஸ்க்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் அமெரிக்கர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ஜப்பான் நம்மளை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அவங்களோட மெயின் டார்கெட் மிட்வே தான். ஸோ அதனால அவங்க இல்லூஷன்ஸ் ஐலண்டை காப்பாற்றுறதுக்கு பெரிய முயற்சிகள் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 4th May 1942 அதிகாலையில் ஜப்பானோட கடற்படை பார்த்தோன்னா மிட்வே வந்து சேர்றாங்க. நகுமோ கட்டுப்பாட்டில் இருந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மிட்வே கிட்ட வந்து அவங்க நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காலையில் என்ன பண்ணுறாருன்னா, நகுமோ ஒரு அட்டாக்காக லான்ச் பண்ணுறாரு. அங்கேருந்து நிறைய விமானங்கள் அனுப்புகிறாங்க. இந்த 4 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்லேருந்தும் நிறையா விமானங்கள் அனுப்புகிறாங்க மிட்வேயை பாம் பண்ணுறதுக்காக. காலையில் ஏறக்குறைய ஒரு 6 மணிக்கு இந்த விமானங்கள் மிட்வே வந்து சேருது. வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எல்லா முக்கியமான இடங்கள்லையும் பிளான் பண்ணது போல் அவங்க பாம் பண்ணுறாங்க. இந்த பாம்பிங் ரைட் நடந்துட்டு இருக்கும்போதே ஜப்பானிய விமான ஓட்டிகள் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. மிட்வேயில் பெரிய லெவலில் விமானங்கள் எதுவுமே நிறுத்தி வைக்கப்படலை, எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. பாம்பிங் ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க திரும்பி போகிறாங்க. திரும்பி போகும்போது ஜப்பான் விமான ஓட்டிகள் நகுமோக்கு ஒரு தகவலை அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பாம்பிங் ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு இது திருப்தி அளிக்கக்கூடிய விதமாக இல்லை, நம்ம இன்னொரு பாம்பிங் ரைட் நடத்தினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நகுமோ யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா, இன்னொரு பாம்பிங் ரைட் நடத்தலாமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்தளவில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கையில் இருந்த எல்லா விமானங்களையுமே ஃபஸ்ட்டு பாம்பிங் ரைடுக்கு அனுப்பலை, பாதி விமானங்களை தான் அனுப்புனார். ஸோ இப்போ அவர் கையில் மீதி விமானங்கள் இருக்கு. சோ இப்ப நகுமோ என்ன யோசிக்கிறார்னா, நம்ம திரும்பவும் நம்ம கையில் இருக்கக்கூடிய விமானங்களை மிட்வேக்கே அனுப்பலாமா அப்படிங்கற மாதிரி அவர் யோசிச்சிட்டு இருக்காரு. இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நகுமோவோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது ஜப்பானோட வேவு பார்க்கக்கூடிய விமானத்துல இருந்து ஒரு தகவல் வருது. மிட்வேயோட நார்த் சைடில் சில அமெரிக்க கப்பல்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேலே அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ நகுமோ கேட்குறாரு, என்ன மாதிரியான கப்பல்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு அங்கிருந்து வரக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, க்ரூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ராயர்ஸ். ஸோ க்ரூசர்ஸும் டிஸ்ட்ராயர்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பைலட்டிட்டரும் தகவல் வருது. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் நகுமோக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அங்கே இல்லை, ஸோ அவங்களால பெரிய லெவலில் நம்ம மேலே தாக்குதல் தொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு அவர் வரார். பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தவறான இன்ஃபர்மேஷன். ஏன்னா அங்க 3 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அமெரிக்கர்கள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு செய்தியும் அவருக்கு வந்து சேருது. மிட்வேயோட நார்த் சைடுல நிறைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 3 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் அவருக்கு வந்து சேருது. ஸோ இப்போ நகுமோக்கு இன்னும் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. இப்போ நம்ம மிட்வேயை ஃபோக்கஸ் பண்ணுவோமா, இல்லாட்டி அமெரிக்காவுக்கு சொந்தமான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அட்டாக் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்காரு. அடுத்தது நகுமோ ஒரு முடிவுக்கு வராரு, நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களையும் யூஸ் பண்ணி அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் மூழ்கடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம மிட்வேயை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளானை போடுறார். இந்த பிளானை பொறுத்தளவில் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது போல நகுமோ கையில் இருந்த விமானங்களில் பாதி விமானங்களை அவர் ஃபஸ்ட்டு மிட்வேக்கு அனுப்புகிறாரு. அந்த விமானங்கள் மிட்வேயில் பாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், வேலையை முடிச்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்துட்டு இருக்காங்க. திரும்பி வரக்கூடிய இந்த விமானங்களை பொறுத்தளவில் எரிபொருள் அந்த விமானங்களில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த விமானங்களை ரீஃபியூல் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அதுக்கு நிறையா நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நகுமோ கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா விமானங்களும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மிட்வே அட்டாக் பண்ணக்கூடிய பிளானில் வந்திருந்தாங்க. ஸோ லேண்டில் பாம் பண்ணக்கூடிய பாம்ஸை தான் அந்த விமானங்களை அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ டார்கெட் மாறுது. இப்போ அவங்களோட டார்கெட் என்னென்னா அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை அட்டாக் பண்ணும். ஸோ ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அட்டாக் பண்ணணும், அதுக்கேற்ற பாம்ஸை வந்து ஃபிட் பண்ணணும். ஆர்மர் பியர்சிங் பாம்ஸை விமானங்களில் பொருத்தணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது நிறைய டைம் ஆகும். ஸோ ஜப்பானோட செகண்ட் அட்டாக் பார்த்தோம்னா ரொம்ப டிலே ஆகுது. அவங்க நினச்சது மாதிரி சீக்கிரமாக செகண்ட் அட்டாக்கை நடத்த முடியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வேகமாக நடந்துட்டு இருக்கும்போது மிட்வேயிலிருந்து அமெரிக்க போர் விமானங்கள் ஏறக்குறைய 90 விமானங்கள் பார்த்தோம்னா ஜப்பானோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது நகுமோக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், இவ்வளோ வேகமாக அமெரிக்காவிலிருந்து எப்படி இவ்வளோ விமானங்கள் வர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் இல்லையா, ஜப்பான் விமானங்கள் மிட்வேல பாம் பண்ணும்போதே மிட்வேல எந்த விமானங்களும் இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, ஜப்பான் மிட்வே அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அமெரிக்க விமானங்கள் மிட்வேல இருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா அவங்க ஜப்பானோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்
நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது அமெரிக்க விமானங்கள் ஜப்பானோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மேல பாம்ஸை டிராப் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. பட் அவங்களால பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா பாம்ஸை டிராப் பண்ண முடியல. ஜப்பானோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை சுத்தி ஜப்பானோட ஃபைட்டர் பிளைன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தோம்னா அமெரிக்காவோட டைவ் பாம்பர்ஸையும் டார்பிடோ பாம்பர்ஸையும் டார்கெட் பண்ணி ஈஸியாக மூழ்கடிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கர்களால் எதிர்பார்த்தது போல ஜப்பானோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மேலே பாம்ஸை ட்ராப் பண்ண முடியல. ஸோ இந்த சண்டை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும்போது அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு இல்லையா, மிட்வேயோட நார்த் சைடில் மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நிறையா விமானங்கள் திரும்பவும் ஜப்பானோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை நோக்கி வருது. ஸோ அவங்களும் பார்த்தோம்னா ஜப்பானோட ஃபைட்டர் பிளைன்ஸோட சண்டை போடுறாங்க. அவங்களாலையும் பெரிய லெவலில் இம்பாக்டை ஏற்படுத்த முடியல. மோஸ்ட்லி அமெரிக்காவோட இந்த ரெண்டாவது தாக்குதலை பொறுத்தளவில் நிறைய டைவ் பாம்பர்ஸும் நிறைய டார்பிடோ பாம்பர்ஸும் ஜப்பானோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மேலே பாம்ஸை ட்ராப் பண்ணுறதுக்காக நிறைய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. பட் இந்த தாக்குதலும் பார்த்தோம்னா பெரிய லெவலில் தோல்வியில் முடியுது. பட் அமெரிக்கர்களை பொறுத்தளவில் இந்த ரெண்டாவது தாக்குதலில் ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்குது. டார்பிடோ பாம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக ஹைட் கம்மியாக தான் அவங்க வந்து பறப்பாங்க. ஏன்னா டார்பிடோஸை ரொம்ப உயரத்துலேருந்து ட்ராப் பண்ண முடியாது. அப்படி ட்ராப் பண்ணும்போது டார்பிடோஸ் வந்து சேதப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைட் கீழே வந்து அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. டார்பீடோஸ் இந்த மாதிரி லோ ஹைட்டில் பறக்கும் போது ஜப்பானோட ஃபைட்டர் பிளைன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் கீழே இறங்கி டார்பீடோஸோட ஹைட்டுக்கு வந்து தான் டார்பீடோஸோட சண்டை போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில் ஜப்பானோட ஃபைட்டர் பிளைன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இப்போ மோஸ்ட்லி கீழே இருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜை இந்த பாயிண்ட்ல ஏற்படுத்தி கொடுக்குது. காலையில் ஏறக்குறைய 10:20 வேட் மெக்லஸ்கி தலைமையில் 30 டைவ் பாம்பர்ஸ் பார்த்தோம்னா ஜப்பானோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இனிஷியலாக இவங்க தப்பான ஒரு ரூட்டில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி இந்த ரூட்டுக்கு அவங்க வந்து சேர்றாங்க. அவங்க கரெக்டாக வந்து சேரும்போது அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு ஜப்பான் சைட்லேருந்து எந்த ஃபைட்டர்ஸுமே இல்லை. நான் ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் ஜப்பானோட ஃபைட்டர் பிளைன்ஸ் எல்லாம் இப்போ கீழே இருக்காங்க. டார்பிடோ பாம்பர்ஸோட சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இப்போ மேலே பார்த்தோன்னா அமெரிக்கன் டைவ் பாம்பர்ஸுக்கு கிளியராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நினச்சதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு டீமாக ஸ்பிளிட் ஆகிறாங்க. ஒரு டீம் அவங்க ஃபர்ஸ்ட் ஜப்பானுக்கு சொந்தமான காகா ஏர்கிராஃப்ட் கேரியர் அட்டாக் பண்றாங்க. அடுத்த டீம் பார்த்தோம்னா அக்காகியை அட்டாக் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெவியா அவங்க இந்த ரெண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸையும் அட்டாக் பண்றாங்க. இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது யூஎஸ்எஸ் யாக் டவுன்ல இருந்து நிறைய விமானங்கள் அங்க வந்து சேருது. அவங்க பார்த்தோம்னா ஜப்பானோட மூணாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் அட்டாக் பண்றாங்க. சோர்யூ அப்படின்ற ஏர்கிராஃப்ட் கேரியர் அட்டாக் பண்றாங்க. ஸோ இப்போ ஜப்பானுக்கு சொந்தமான மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் பார்த்தோம்னா பெரிய தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுது. அடுத்தது சரியா 10:30 ஜப்பானுக்கு சொந்தமான இந்த மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா சேதப்படுத்தப்படுது. ஸோ இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா வேட் மெக்லஸ்கி கரெக்டா 10:20 தான் அங்க வராரு. அதுக்கப்புறம் அவரோட கட்டுப்பாட்டில் இருந்த விமானங்கள் 10:25 தான் பாம்ஸை ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணப்படுது. ஸோ வெறும் 5 இந்த மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் கம்ப்ளீட்டாக சேதப்படுத்தப்படுது. ஸோ இது ஜப்பானுக்கு பெரிய ஒரு இழப்பு. வெறும் 5 பார்த்தோம்னா இந்த போர் அமெரிக்காவுக்கு சாதகமாக திரும்பிடுச்சு. இப்போ ஜப்பான் கையில் ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இருக்குது. ஹிரியூ மட்டும்தான் அவங்க கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. பட் ஜப்பானை பொறுத்தளவில் அவங்க கையில் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்தாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம பின்வாங்கக்கூடாது, அமெரிக்கன்ஸை ஒரு கை பார்த்துருவோம், கடைசி வரைக்கும் நின்று சண்டை போடுவோம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க போகிறாங்க. ஏறக்குறைய 12 ஹிரியூலேருந்து 45 விமானங்கள் யூஎஸ்எஸ் யார்க் டவுனுக்கு போய் சேர்றாங்க. ஹெவியாக அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை பாம்ப் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜாப்பனீஸ் விமானிகள் ஒரு முடிவுக்கு வராங்க. இனிமேல் யார்க் டவுன் சீக்கிரம் மூழ்கிரும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அவங்க அட்டாக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்புகிறாங்க. திரும்பி போகும்போது ஜாப்பனீஸ் ஹைகமாண்டுக்கு இந்த தகவலை கொடுக்குறாங்க. நாங்கள் யார்க் டவுனை மூழ்கடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா யார்க் டவுன் மூழ்கடிக்கப்படலை. அங்கே இருந்த அமெரிக்கன் இன்ஜினியர்ஸ் அந்த கப்பலை சீக்கிரமாக சரி பண்ணிடுறாங்க. ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறாங்க. ஸோ கப்பல் திரும்பவும் நல்ல கண்டிஷனுக்கு வருது. இப்போ ஜப்பான் என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்னொரு அட்டாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க கிட்ட மீதி இருந்த விமானங்களையும் அனுப்புறாங்க. இப்போ இந்த விமானங்கள் திரும்பவும் அமெரிக்காவுக்கு சொந்தமான யார்க் டவுன் ஏர்கிராஃப்ட் கேரியரை ஸ்பாட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜாப்பனீஸ் விமானிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம். நம்ம ஏற்கனவே இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை மூழ்கடிச்சிட்டோமே, இப்போ திரும்பவும் இங்கே இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க, மேபி இது வேற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரா இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க யார்க் டவுன் மேல பாம்ஸை வந்து டிராப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டாவது தாக்குதலை யார்க் டவுனால
தாக்கு பிடிக்க முடியல. ஏறக்குறைய 2:40 மணிக்கு அமெரிக்காவோட யாக்டவுன் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஜாப்பனீஸ் படைகளால் மூழ்கடிக்கப்படுது. இதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கன்ஸோட கையில் 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு, ஹார்னட்டும் இருக்கு, என்டர்பிரைஸும் இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கர்கள் அடுத்த தாக்குதலை ஹிரியூ மேலே தொடுக்கிறாங்க. இந்த 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ல இருந்தும் நிறைய விமானங்கள் ஹிரியூவை நோக்கி போகுது. ஸோ ஹிரியூவை அவங்க 5 மணிக்கு ரீச் பண்ணுறாங்க. 5 மணிக்கு பார்த்தோன்னா ஹிரியூ மேலே அவங்க நிறைய பாம்ஸை ட்ராப் பண்ணுறாங்க. இந்த டைமில் ஹிரியூவுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய ஃபைட்டர் பிளேன்ஸ் இல்லை, வெறும் 5 ஃபைட்டர் பிளேன்ஸ் தான் இருக்கு. ஸோ அமெரிக்கன்ஸ் ஈஸியாக அந்த 5 ஃபைட்டர் பிளேன்ஸையும் வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் ஹிரியூ மேலே கண்டினியூஸாக பாம்ப் பண்ணுறாங்க. ஹிரியூ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஏறக்குறைய 6:30 சாயங்காலம் ஹிரியூ பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக மூழ்கிடுது. இப்போ ஜப்பான் கையில் இருந்த 4 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. ஸோ ஜப்பானை பொறுத்தளவில் இனிஷியலாக அவங்க மிட்வேக்கு வரும்போது அமெரிக்கர்களோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எல்லாத்தையுமே மூழ்கடிக்கணுன்ற பிளானோட வந்தாங்க. இப்போ அவங்க கையில் இருந்த எல்லா ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸையும் அவங்க இழந்துட்டாங்க. ஸோ இப்போ அட்மிரல் யமமோட்டோ ஒரு முடிவுக்கு வராரு, நம்மளால இனிமேல் மிட்வேவை கேப்சர் பண்ண முடியாது அப்படின்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ எல்லா கப்பல்களோட அவர் பின்வாங்கி ஜப்பானை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். இந்த பேட்டில் ஆஃப் மிட்வேயை பொறுத்தளவில் இது ரொம்ப முக்கியமான போர். ஏன்னா பேட்டில் ஆஃப் மிட்வே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோன்னா ஜப்பான் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்க. அவங்க தான் நிறைய போர்களை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நிறைய அட்டாக்ஸை வந்து அவங்க தொடுக்கிறாங்க. அமெரிக்கா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் பிரிட்டனும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. பட் பேட்டில் ஆஃப் மிட்வேக்கு அப்புறம் ஜப்பான் பெரிய லெவலில் பலவீனப்படுறாங்க. இனிமேல் நம்மளால் பெரிய தாக்குதல்கள்லாம் தொடுக்க முடியாது அப்படின்ற யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அமெரிக்கன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆகிறாங்க. அவங்க ஜப்பான் மேலே நிறைய அட்டாக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து கேம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஜப்பானோட வீழ்ச்சியும் பார்த்தோன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடை பொறுத்தளவில் நம்ம ஜப்பான் எப்படி செகண்ட் வேர்ல்டு வாரில் தோக்குறாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி ஒரு முடிவு கொண்டு வரப்படுது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட வியூஸையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.